மக்கள் வணக்கம். வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இன்னமும் ரொம்ப எளிமையாகவும் எல்லாரையுமே சமமாகவும் நினைச்சு அன்பாக பேசக்கூடிய ஒருத்தர். உயர்ந்த எண்ணம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் உழைக்கும் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையாகவும் திகழக்கூடிய ஒருத்தர். வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் பூர்வீக சொத்துக்கள் தேவையில்லை, மனப்பூர்வமான அர்ப்பணிப்பு போதும்னு நிரூபித்திருக்கும் ஒருத்தர். ஒரு புள்ளியிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு அவருடைய உழைப்பால மிகப்பெரிய புள்ளியாக உயர்ந்திருக்காரு. வித்தவுட் டிக்கெட் என்ற பட்டத்தை தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட ஐயா வி கே டி பாலன் அவர்களை இன்றைய அழகிய தமிழ் மகன் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். காலம் மகத்துவமானது, தன்னோடு விரைபவர்களை அது என்றுமே ஏமாற்றுவதில்லை. இதனை உணர்ந்த சில மனிதர்களில் இவரும் ஒருவர். சிறுவயதில் தன் சொந்த ஊரை விட்டு வாழ்வு தேடி சென்னை வந்த இவர் இன்று தமிழகத்தின் அடையாளம். உழைப்பும் தன்னம்பிக்கையும் போதும், வெற்றிக்கு வேறு துணை தேவையில்லை என்று அர்ஜுனன் போல பறவையின் கண்களை மட்டுமே கண்டு தன் வாழ்க்கை பாதையை சரியாக அமைத்துக் கொண்டவர் திரு வி கே டி பாலன். இவரது வாழ்க்கையை ஒருவரியில் கூறினால் நடைபாதை முதல் நட்சத்திர அந்தஸ்து வரை என்றே கூற வேண்டும். ஆனால் இந்த உயர்வின் பாதை தடைகள் சோதனைகள் என எண்ணற்ற அனுபவங்களால் ஆனது. நஷ்டங்கள் கண்டு நொந்து போகாமல், தோல்விகள் கண்டு தோய்ந்து போகாமல் இன்று மேடைகள் போற்றும் ஒரு அடையாளமாக முத்திரை பதித்திருக்கிறார். பயணச்சீட்டின்றி சென்னைக்கு வந்து இன்று தனது மதுரா போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் உயர்வின் உச்சத்தை எட்டியிருக்கிறார் இவர். தனது வாழ்வை ஏழ்மையின் ஆழத்தில் துவங்கிய இவர் இன்று விருட்சமாய் செழித்து நின்றாலும் இன்றும் தன் ஆரம்ப நிலையை மறவாமல் பயணச்சீட்டின்றி சென்னைக்கு பயணம் செய்ததை அவமானமாக கருதாமல் வெளிப்படையாய் பேசும் தன்னிகரில்லா பண்புடையவர். என் ஊர்ல இருந்து எத்தனையோ பேர் சென்னை மாநகரத்துக்கு வித்தவுட் டிக்கெட்ல தான் வந்திருக்காங்க. இன்று இவருடைய அலுவலகத்தில் இருந்து கொண்டு உலகத்தையே அளக்கலாம் என்றாலும், வெற்றியும் செல்வமும் இவரை தேடி தேடி வந்தாலும், தன்னுடைய எளிமை மாறாமல் அவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மகத்தான மாமனிதர். இத்தனை புகழுக்கும் சொந்தக்காரரான இவரிடம் வெற்றியின் சூத்திரம் கேட்டால் நாணயம் என்று ஒரு வார்த்தையில் சொல்கிறார். உழைப்பின் இலக்கணமான ஐயா திரு வி கே டி பாலன் அவர்களை அழகிய தமிழ் மகனாக கௌரவிப்பதில் மக்கள் தொலைக்காட்சி பெருமகிழ்ச்சி அடைகிறது. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமா இருக்கேன். மகிழ்ச்சியம்மா, மகிழ்ச்சியம்மா. ஐயா, நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிறப்பான விருந்தோம்பல் காத்துக்கிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சீனி மிட்டாய் இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, திராட்சை இருக்கு, வெள்ளரிக்காய் இருக்கு. இல்ல எது வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு வெள்ளரிக்காய் தான். வெள்ளரிக்காய். ஏன் வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? வெள்ளரிக்கால தான் எந்த தொந்தரவும் இல்லன்னு. நீங்க ஏதாவது கொடுத்தா நாங்களும் ஏதாவது கைமாறா கொடுக்கணும், இல்லைன்னா சரியா இருக்காது. நான் எங்க போனாலும் வெறுங்கையோட போறதில்ல. ஏதாவது ஒரு ஆப்பிள், ஒரு சாக்லேட்டு, குறைஞ்சபட்சம் ஒரு எலுமிச்சம்பழம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போனால் சாப்பிட்றதா பார்த்து. ஒரு போலோ மிட்டாய் இருக்கேன், அதை வாங்கிட்டு போயிட்டு ஒன்று கொடுத்தா கூட அந்த வரவேற்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அது கொஞ்சம் வாயில் போட்டால் பேசணுன்ற ஒரு சந்தோஷம். வெறுங்கையோடு போகக்கூடாதுங்க. எல்லாருக்குமே இப்படி தான் கொடுப்பீங்களா? யாரையும் வெறுங்கையோடு நான் சந்திக்கிறதே இல்லை, அது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கேன். அவங்களுக்கு மகிழ்ச்சி. ஆமாம். நமக்கு ஒன்று ஏதோ ஒன்று ஒரு சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே அப்படின்ற மாதிரி. வெள்ளரிக்காய் மட்டும்தானா? மீது அதுவும் எடுக்கலாமா? கண்டிப்பா. எது வேணும் சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். சீனி மிட்டாய். சீனி மிட்டாய்லாம். நன்றி அம்மா, கவனிப்பு. அப்பா அபாரம். தண்ணி குடிக்கிறீங்களா? இருக்கட்டும், நான் குடிக்கிறேன். இப்போ நீங்கள் கேள்வி கேட்க போகிறதுனால நான் ஒன்றும் கேட்க முடியலை. ஆனால் எனக்கும் நிறையா கேள்விகள் இருக்குது. இது ஏன் எனக்கு கொடுக்குறீங்க? ஏன் இப்படியெல்லாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறீங்க என்ன? ஏன்னா நம்மளுடைய தமிழர் பண்பாடே பார்த்தீங்கன்னா
வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா விருந்தோம்பல் கொடுப்போம். நீங்கள் மக்கள் தொலைக்காட்சி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சிறப்பான விருந்தோம்பல் கொடுத்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை தான். நல்ல விஷயம், நல்ல விஷயம். என்னுடைய பதில் அடங்கி இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு உங்க கேள்வியில தான் இருக்கு, கேளுங்க. கண்டிப்பா. நீங்க பிறந்தது வளர்ந்தது எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாம்? திருச்செந்தூர், 26 ஜனவரி 1954. இந்திய குடியரசு தினத்தில் பிறந்தவன்னா என்னுடைய பிறந்தநாளை இந்தியாவே கொண்டாடு. பெரிய பாக்கியம். பீரங்கியெல்லாம் முழங்க, செங்கோட்டையில் கொடி பறக்க, இதெல்லாம் என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி நான் எல்லோரும் காமெடியாக பேசிக்குவாங்க எல்லோரும். அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான், ஒரு சிறப்பான தேதியில் பிறக்க கிடைச்சதுன்றது. ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சராசரி மனிதர்கள், வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் செத்து போகுவோம் என்று நினைத்தவர்கள். அப்படி தான் அவங்க வாழ்க்கை முறை. சாதாரண தொழில், மிகச்சாதாரண தொழில். என் தாத்தா, எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் சொன்னான், அன்றாட கூலிகள், வேலை செஞ்சு என்ன கிடைக்குதோ அல்லது வேலை செய்கிற வீடுகளில் என்ன தர்றாங்களோ அந்த மிச்சம் மீது உணவு அவர்களுக்கு உணவாக அமையும். மற்ற சமூகத்தினருக்கு பணி செய்து வாழ்வது அவர்கள் கடமை. சமூகத்தின் அதல பாதாளத்தில் புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் நான். என் குடும்பமும் அப்படித்தான். அந்த சமூக வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களும் வந்தாங்க, உழைச்சாங்க, சாப்பிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. வந்தோம், வளர்ந்தோம், உழைச்சோம், செத்து போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பல விஷயங்கள் நீங்கள் சமுதாயத்துக்கு செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஐயா. உங்களுடைய பள்ளி படிப்பை பற்றி சொல்லுங்கள். எங்கே படிச்சிங்க, எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்கீங்க? எனக்கு 8 வரைக்கும் தான் படிக்க வாய்ப்பு கிடச்சி, அதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா தந்தையின் மரணம், எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ படிப்பு பற்றிய விஷயங்கள் தெரியாது, வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை, நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கான அக்கறையும் இல்லை. பெரிதாக எங்கள் அண்ணன் தம்பி 3, 2 இறந்துட்டாங்க. நான் கடைசி செல்ல பிள்ளையாகவே வச்சுட்டாங்க. பள்ளிக்கூடம் போகிறேன்னு சொல்லிட்டு ஆத்தங்கரையில் நோட்ஸ் புக்கெல்லாம் வச்சுட்டு நீச்சல் அடிக்கிறது தான் வேலை. என்ன வயசு? என்ன 8, 16, 15, 16 இதில் எல்லாமே. 15-16 வந்து நீங்கள் பள்ளி வகுப்புகள்லாம் நீங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன கிராமத்தில் சொல்கிறதா இருந்தால் கிராமத்தில் வீணாக போனவனுங்க, இப்படி தான் சொல்ல முடியும். இதுதானே உண்மை. பாரு இவனுங்க, இன்னும் நிறையா வார்த்தைகளால் அர்ச்சனை செய்யப்படுற வாழ்க்கை அது. அப்படி இப்படி வாழ்ந்துட்டு சரி தகப்பனாரின் மரணம், அப்புறம் தாய் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பாமர தாய். சமூகம் சார்ந்த விஷயங்கள்லாம் எனக்கான அங்கே உள்ள உழைப்பு, அந்த மாதிரியான உழைப்புகள் எனக்கு ஈடுபாடு இல்லை. அதனால் ஊரை விட்டு புறப்பட்டுருவோம். ஊரில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு சரியாக அமையலை. அதுக்கு என்னுடைய வயது 26. குடும்பம் வரைக்கும் என் தகப்பனார் செய்த தொழிலை கூட நான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். என்னுடைய படுக்கையை நான் வர்ணித்து சொல்லுவேன். என் வீட்டு படுக்கையறை மாதிரி எப்படின்னா, சாதாரண கிராமம் தானே, அந்த கிராமத்தில் எல்லா வியாதியும் வரும், அம்மை நோய் வரும், எல்லாம் நிறைய விஷயங்கள். நிறைய வீடுகளில் சில பெண்கள், உங்களுக்கு தெரியும், மாதம் மாதம் எல்லாம் அழுக்குகள் பட்ட துணிகள், சளிகள், இரத்தங்கள், இதெல்லாம் அழுக்கும் சேர்ந்த துணிகள் கட்டுக்கட்டாக வீட்டிலேருந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்து கொண்டு போடுவாங்க. அந்த மூட்டைகள் அடுக்கப்பட்டிருக்கும். 0 தான் எங்கள் வீட்டில், எல்லாமே வெறும் சின்ன விளக்குகள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த அடுக்கடுக்கான மூட்டைகள் மீது தான் நாங்கள் ஏறி படுத்துக்குவோம். அதில் ஒரு சுகமான தூக்கம் போகும். அவர்களது வாழ்க்கை, அந்த சமூகம் சார்ந்த வாழ்க்கை என்பது
சொந்தமாக புதிதாக எந்த ஆடையும் வாங்கி அவர்களுக்கு பழக்கம் இருக்காது. அது வாங்கி அங்கே செலவிக்கு வர்ற பேண்ட்டையும் ஷர்ட்டையும் மாட்டிக்குவாங்க. ஆஃப்ஸ் சம்மந்தமே இல்லாத ஒரு பெரிய இதை போட்டுட்டு பட்டன் போடாமல் வேஸ்ட்டு மாதிரி கட்டிக்கிட்டு பள்ளிக்கூடம் போவாங்க. ஷர்ட்டை அரக்காய் ஷர்ட்டுன்றது பெரியவங்களோட ஷர்ட்டை மாட்டி விட்ருவாங்க. இவன் பெரிய அந்த பெரிய ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அரக்காய் ஷர்ட்டை உள்ளே இருக்கும், ஷர்ட்டு வெளியே தெரியும். இப்படி தான் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள், அந்த சமூகம் சார்ந்த குழந்தைகள், கஷ்டப்படுற சமூகம் சார்ந்த குழந்தைகள்லாம் அந்த மாதிரி தான். அப்படியான ஒரு சூழ்நிலை அது சிறு வயதில். போக 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 அந்த வாழ்க்கை முறை அங்கே இருக்க சுற்று என்னமோ பிடிக்கலை. வர வேண்டிய நிலைமை ஊரை விட்டு இதுக்கு மேலே இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ யோக்கியமாக அந்த ஊரில் நான் வாழ்க்கை நடத்தினேன் என்று சொல்வதற்கு இல்லை. என்ன ஒரு படிப்பறிவு இல்லாத, எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத ஒரு இளைஞன் எப்படி இருக்க முடியும்? ஆகவே எல்லாருடைய திட்டுக்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் தான் நான் உபயோகப்பட்டேன். இல்லை இல்லை, எல்லாமே 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 ஒரு நெருடல், எல்லாமே ஒரு அவமானம், எல்லாமே ஒரு கஷ்டம். அந்த ஊரில் இருக்கிறத விட கிளம்பிடுறது நல்லதுன்னு கிளம்பிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நபரா இப்படி உக்காந்துட்டு இருக்காருன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, நீங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நிறைய விஷயங்களை பண்ணதால 26 வயசுலயே வந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க. சென்னைக்கு வந்த உடனே நீங்க சென்னையை பார்த்த விதம் எப்படி இருந்துச்சு? நான் சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பே கையில் காசு இல்லை, பெருசா காசுகள் புழக்கம் இல்லை. எங்கள் ஊர்ல இருந்து எத்தனையோ பேர் சென்னை மாநகரத்துக்கு வித்தவுட் டிக்கெட்ல தான் வந்திருக்காங்க. நானும் தான், சென்னையில் ஒரு சிலர் மட்டும் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மறுப்பாங்க. எனக்கு அதில் ஒன்றும் கூச்சம் எல்லாம் கிடையாது. வித்தவுட் டிக்கெட்டில் தான் நான் வந்தேன்றதில் எனக்கு அது மகிழ்ச்சின்னு சொல்கிறதா இல்லை அவமானம்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் இதில் என்ன ஒரு காமெடின்னா ஒரு நகைச்சுவை. இன்றைக்கும் நான் வித்தவுட் டிக்கெட் தான், அதுதான் எனக்கு வருத்தமான விஷயம். என்ன காரணம்னா, அன்றைக்கி ட்ரெயினில் வித்தவுட் டிக்கெட்டில் வந்தேன். இன்றைக்கி வானத்தில் பறக்கிற அத்தனை விமானங்களிலும், அது உள்ளூர் விமானமாக இருக்கட்டும் வெளிநாடு விமானமாக இருக்கட்டும், அத்தனை விமானங்களிலும் எனக்கு பயணம் செய்வதற்கு இலவச டிக்கெட். இது இன்றைய நிலைமை. அதுக்காக அந்த நிலைமையை நான் சொல்லாமல் சொல்ல விட்டுறக்கூடாது. அது எப்பயுமே கொஞ்சம் அழுத்தமாகவே நான் சொல்லுவேன். பார்த்து ஒரு ஃப்ளைட் போகுது, அதனால நம்ம போக முடியுமா, ஏதோ ஒரு பறவை மாதிரி பறந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்து காலம் போய் அதே ஃப்ளைட்டில் அதே விமானத்தில் நீங்கள் வந்து இலவசமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா, அதோடைய ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சென்னைக்கு வந்தீங்க இல்லையா, சென்னைக்கு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? கையில் ஒரு காசும் இல்லை. இப்போ நீங்கள் பயணம் செய்த அந்த பேருந்துலையோ இதில் வந்தீங்களோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து பயண சீட்டு வாங்கலை அப்படின்னும் பொழுது எப்படி நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்க? நிறைய பேருக்கு அப்படி தான். இந்த எக்மோர் ரயில்வே நிலையம் மட்டும் வாய் திறந்து பேச முடிஞ்சுன்னா பெரிய பெரிய இதிகாசங்களே சொல்லும். அவ்வளவு பெரிய வரலாற்று பெருமை வாய்ந்த தலம் என்று தான் நான் சொல்வேன் அதை. எக்மோர் ரயில்வே நிலையத்தை எத்தனையோ பேர் கோடி கோடிகளாக அள்ளிக்கிட்டு வந்து இங்கே சென்னை மாநகரத்துக்கு வந்து படம் எடுக்க போகிறோம், அரசியல் நடத்த போகிறோம், பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கடன்காரராகி அனைத்தையும் இழந்து அவர்கள் அவர்கள் கிராமத்துக்கு வித்தவுட் டிக்கெட்டில் போன வரலாறும் அங்கே உண்டு. அதே நேரத்தில் ஒன்றும் இல்லாமல், உடுக்க ஆடை இல்லாமல், ஒரு பைசா காசு இல்லாமல் வந்தவர்கள் மீண்டும் ஒரு காலத்தில் கோடீஸ்வரராக அவங்கள் கிராமத்துக்கு சென்ற வரலாறுகளும் நிறையவே உண்டு. ஆக அதில் ஒரு சின்ன புள்ளி நானும் கூட என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. முதன் முதல் எக்மோர் ரயில்வே நிலையத்தில் வந்து பிரம்மாண்டம் தான், அதிர்ச்சி தான். கட்டடங்களை பார்த்து பிரம்மாண்டம், மக்கள் தொகை, போக்குவரத்து, இத்தனை ட்ரெயின் ஒரே இடத்துல ஒரே ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிது. எங்கள் ஊரில் ஒன்றே ஒன்று வரும், ஒரே ஒரு ட்ரெயின் தான் இது. இத்தனை ட்ரெயின்கள், இவ்வளோ மக்கள் வெளியே வந்து எட்டி பார்த்தா கார் அங்கிட்டு போகிறது இங்கிட்டு போகிறது, இவ்வளோ ஜனங்கள் கடக்கிற விதங்களே ஒரு ஆச்சரியம்தான். இந்த வீதியை கடக்கிற அது அந்த அதுக்கு பயந்தே சிலர் ஓடி போயிடுவாங்க வந்தவங்க. ஐயோ இதில் நமக்கு முடியாது,
இப்பயும் புதுசாக வர்றவங்க வண்டி ஓட்ட பயப்படுவாங்க. அந்த நேரமும் அப்படி தான், எல்லாம் ரிக்ஷாக்காரர்களாக இருப்பார்கள். மெட்ராஸ் பாஷை மட்டும்தான் பேசப்படும், அதுதான் அழகு. மெட்ராஸ் பாஷைன்னு சொல்கிறீங்களே, அது நீங்கள் பேசி காட்ட சொல்லுவீங்க, நான் மறந்துட்டேன். இன்னாயா போய்கின்னே இருக்கியாயா, வாயா குந்து, இப்படி இருந்த காலம் ஒன்று எல்லோரும் பேசுவார்கள். அது எவ்வளோ படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த ரிக்ஷாக்காரன் வரவேற்பு மொழியே, அந்த ரிக்ஷாக்காரன் தான் வரவேற்பார். யார் வெளியே வந்தாலும் வாயா வாயா எங்கேயா போகணும், வாயா குந்திக்கையா, இந்த இவ்வளோ துட்டு கூட, அவளுக்கு அந்த பாஷையிலே அவங்க அந்த வரவேற்புலேயே மூழ்கி அதுலேயே பழகிடுவாங்க. ஆனால் இப்போ அநேகமாக நீங்கள் அப்படிலாம் பார்க்க முடியாது. அதை எப்படியோ மருவி மருவியாக எப்படியோ அந்த பாஷை கொஞ்சம் அறவே போயிடுச்சு, அரசாங்கத்தாலேயே ஒழிக்கப்பட்டது. ஆனால் அந்த அந்த பாஷை கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் மட்டும் இருக்கு, மற்றபடி பெருசாக இல்லை. வாழ்க்கையில் எத்தனையோ சவால்களை சந்தித்திருக்கின்றார். அதனை பற்றி அவரே விளக்கமாக சொல்லி இருக்கின்றார். கையிலே காலனா காசு இல்லாமலேயே வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய நெஞ்சில் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் போதும் என்பதற்கு அவர் ஒரு முழு உதாரணம். அவருடைய படிப்பு பின்புலம், அவருடைய குடும்ப பின்னணி, அவர் வந்த சூழல், இதையெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அவர் செஞ்சிட்ருக்க பணிகள் அப்படிங்கிறது வியக்கத்தக்க பணிகள். அடுத்து வேலை வேறு என்ன தேடணும், என்ன தேட முடியும்? எக்மோர் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள், அங்குள்ள ட்ராவல் ஏஜென்சிகள், அத்தனையும் அந்த வேலை தேடினா தானே சாப்பாடு. அப்போ வேலை அவ்வளோ இடத்துலையும் கேட்டேன், அத்தனை ட்ராவல்ஸும் இருந்தது, அங்கே உள்ள ஹோட்டல்கள் இருந்தது, அது ஒரு 50 இருந்துச்சுன்னு வச்சுங்க, 50 ஏறி இறங்கி வேலை கேட்டேன், ஒருவரும் தர்ற மாதிரி இல்லை. அப்புறம் தான் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு. யாராவது ஒருத்தர் வந்து இவன் நமக்கு வேண்டியவர் தெரியும்னு சொன்னால் தான் அவங்க வேலைக்கு சேர்ப்பாங்கன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவன் வேலை மறுக்கப்பட்ட ஒரு இளைஞனுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவன் என்ன மாதிரி வாழ்வான், எங்கே குடியிருப்பான், எதை சாப்பிடுவான், இந்த நிலைமைகள்லாம் மாறி தான் எக்மோர் ரயில்வே நிலையம் தான் எனக்கு வீடு. ஜனவரி எக்மோர் ரயில்வே நிலையத்திலே படுத்துக்குவேன், வேலை தேடுவேன், தண்ணியை குடிச்சிக்குவேன், ஒரே பேண்ட் ஒரே ஷர்ட்டு, அதையே மாற்றி மாற்றி பேண்ட்டை போட்டுக்கிட்டு உள்ளாடைகளை கழுவி தொங்க விடணும். அது காஞ்ச பிறகு திரும்ப இப்படியே அந்த எக்மோர் பாத்ரூம் தான் நமக்கு எல்லாமே, குளிக்கணும் எல்லாம். நாள்கள் போச்சு, மாதங்கள் போச்சு, இந்த பசின்னு ஒன்று வர்றது மறந்து போச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த வாழ்க்கை எனக்கு ஏறக்குறைய ஒரு 6 வாழ்க்கை, வேலை இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல் இருக்க நேரம், தாடி மட்டும் நல்லா வளர்ந்துட்டு சாப்பிட்டு போவோம். 42 சோறு தண்ணி இல்லைன்னா செத்தே போவான். வேலை இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல் இருக்க நேரம், தாடி மட்டும் நல்லா வளர்ந்து சாப்பிடுவோம். 42 சோறு தண்ணி இல்லைன்னா செத்தே போவான். நான் மட்டும் இல்லை, அங்கே ஏறக்குறைய ஒரு 100 மனிதர்கள் அப்போ அங்கே படுத்துவாங்க. என்ன மாதிரியே அவங்க ஏதோ கூலி தொழில் செஞ்சு எங்கேயோ போய் வந்து ஏதோ ஒரு சாப்பாடு பார்சல் கிடைக்கும், என்ன ஏ நீ என்ன அந்த நீ கொஞ்சம் தின்னுவான். இரக்கமுள்ள மனிதர்கள், ஏழைகளோ பிளாட்ஃபார்மோ மொத்தம் பசிச்சிருக்க சாப்பிட மாட்டான். அவர்கள் ஏதோ அப்படி கொடுப்பாங்க எடுப்பாங்க, ஆனாலும் அது முழு அளவிலான பசியே தீர்க்காதுன்றது வேற. ஆனாலும் அதற்கான காரணம் என்னென்னா, ஒரு 26 அங்குலம் தான் என்னுடைய இடை, அப்போ கணக்கு பார்த்தா அப்படில் தான் இருக்க முடியும். ஒரே ஷர்ட்டு கிழிஞ்சி தாடி தலைமுடி எல்லாம் வளர்ந்துருக்கு. ஓகே, இதில் அடிப்படை என்னென்னா, நான் ஒரு மனநோயாளி, மன வியாதியால் தொடர்ந்து அந்த பாதிப்பு, அந்த இழப்பு, தகப்பனார் இழப்பு, கிராம இழப்பு, வேலை கிடைக்கல, சோறு இல்லைன்னு ஒன்று. தெருவில் இன்றும் நீங்கள் பார்ப்பீர்கள் மனநோயாளிகளாக அலைந்து கொண்டிருப்பவர்களை. அவர்களுக்கு பசி தெரியாது,
தண்ணி தெரியாது, என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது, எங்கே உபாதைகளை கழிப்பது என்பது தெரியாது. அப்படித்தான் என் வாழ்க்கை. ஆகவே அந்த காலத்து ஒரு மனோநோயாளியுடன் இன்று தொலைக்காட்சியில் நீங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கும் தெரியல. விதி வலியது. சரி, ஒரு 6 மாதம் வந்து ஒரே சட்டையை அணிஞ்சுக்கிட்டு குளிக்க இடம் இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் இப்படி இருந்த ஒரு நபர், அதுக்கப்புறம் உங்களுடைய திருப்பு முனை எங்கேருந்து ஆரம்பிச்சது? யார் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள் பக்தி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. எனக்கும் அந்த சமாச்சாரத்துக்குள்ள அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஆனாலும் சிலர் சொல்வார்கள் இப்படித்தான் இப்படித்தான். நிறைய தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் வார பத்திரிகை இந்த விஷயத்த நான் நிறையவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப சொல்கிறது தேவைதானா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. தமிழகத்து கிராமத்தில் மூளை முடுக்கில் போய் என் பேரை கேட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க கதையை, ஓ அவராக தெரியுமே அப்படின்னு. அந்த அளவுக்கு பரிச்சயமான விஷயம், ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். ஆனாலும் உங்களுக்காக சொல்கிறேன், தெரியாத இளைஞர்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறது. வாழ்க்கை எல்லாருக்கும் தான், உனக்கும் தான் வாழ்க்கை, நீனும் வந்துடுவேன். அதுக்குத்தான் நான் என்ன உதாரணமாக நான் சொல்கிறது என்னென்னா, என்னாலே வர முடியுது, என்னாலே வர முடிந்த விஷயங்கள் இருக்கு. ஏன் உன்னால் வர முடியாது? முடியும். அதுக்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன தான் அங்கே இருந்தாலும் ரிக்ஷாக்காரங்க அங்கே படுத்துக்குவாங்க, பிக்பாக்காரங்க படுத்துக்குவாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு அதுதான் அடைக்கலம், எக்மோர் ரயில்வே நிலையம், எல்லா பிளாட்ஃபார்த்துலையும் படுத்திருப்பாங்க. அது ஒரு உலகம். அப்படியான உலகம்தான் என்னுடைய அவர்களோடு வாழ கிடச்சிது. ஒரு நாள் இரவு யார் படுத்திருந்தாலும் எல்லாம் நல்லா கொரட்டடிச்சு தூங்குவாங்க, தூக்கம் வராது, பேசிக்கிட்டு இருப்பாங்க, விளையாடுவாங்க, எல்லாமே நடக்கும். நான் நல்லா தூங்கிட்டேன் அசந்து. அடி ராத்திரி 12 மணி போல் விழுகுது. என்னடா அடி விழுகுது? நான் அந்த வருத்தத்தில் எளிமை பார்த்தா முன்னால் ஒரு போலீஸ்கார், அவருக்கு ஏன் அடிச்சுக்கிறீங்க எலும்பி? இப்படி தொட்டு பார்க்குறேன் ரத்தம் மூக்கில். படுத்துக்கிறவங்க அடி போட்டால் எப்படி இருக்கும் லத்தியால்? அப்படி தடவிட்டு என்ன ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னேன். இல்லை இல்லை இப்போ அந்த க்யூவில் நில்லு. அதான் அவள் க்யூவில் நின்று அங்கே 10 பேர் நிற்கிறாங்க, நானும் போய் நிற்கணும்னு. நானும் அடியை வாங்கிட்டு எல்லாம் ரத்தம் கொட்டுது போய் நிற்கிறேன். அப்போ போலீஸ்காரன்ட்டு கேட்கல அது. அவட்ட நான் கேட்குறேன் அப்பையும், ஏன் என்னையும் அடிக்க? ஏ உன் பேரை நான் பேரை சொல்கிறான். என் பேர் பாலன். ஒரே ரெண்டாவது அடி பேர் சொன்னதுக்கு அடிக்கிறாருன்னு பார்த்தா, ஓம் பேரை கேட்டால் ஏன் பேரை ஏன்டா சொல்கிறேன்னு. அப்போ தான் தெரியுது அந்த பிளாஸ்டிக்கில் அவர் பேர் பாலன் அடி வச்சுருக்காரு. ஓஹோ ஓஹோ, அவர் விதி எங்கெல்லாம் விளையாடி என் பேரில் உள்ளவனே என்ன அடிக்கிற நிலமை அடித்தார். சென்னை வந்து நின்றேன். காரணம் புரியலை. அவர் தான் முன்னால் இருக்கவனும் அவனும் நம்ம ஜாதி, நம்ம நிலமை, நம்மளை மாதிரி வாழ்க்கை பிளாட்ஃபார்ம். என்னடா உனையை பிடிச்சிருக்காங்க, என்னையும் நிற்க சொன்னாங்க, அடிச்சிருக்காங்க, உனையாமல் என்னையும் அடித்தாங்க, என்ன விஷயம்? அப்போது மாதம் மாதம் சந்தேக கேசுன்னு ஒன்று இருக்கும். சந்தேக கேஸில் ஒரு ஸ்டேஷனும் இவ்வளோ பேரை பிடிக்கணுன்றது கட்டாயம். ஒரு 25 பேர், அதில் ஒரு 5 பேர் சந்தேகத்துக்கு உட்பட்டு நடமாடி கைது செஞ்சுருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அட்ரஸ் இல்லாதவங்க சந்தேகத்துக்குரியவங்களும் பிடிச்சிருவாங்க. அதில் கொஞ்சம் கம்மியாகும், 10 பேர் 12 பேர் ஷார்ட் ஆகும். 25 பேர் பிடிக்கிறதுக்கு 13 பேரை தான் பிடிச்சிருக்கேன்னு. இப்போ என்ன பண்ணலாம்னா, அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு வருவாங்க. வந்து எவன் தூங்கிட்டு இருக்கானோ அடி, உன் பேர் ஊர் நெல்லு நெல்லு இவனெலாம் கொண்டிட்டு ஸ்டேஷனில் வச்சு மறுநாள் என்ன செய்வாங்க, ஜட்ஜு முன்னால் எல்லாம் சந்தேக கேஸ். அவர் சொல்லுவார் 15 நாள் உள்ள போ சென்ட்ரல் ஜெயில். இவன் கதையை பிடிக்க இதுக்கு தான் என்ன பிடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்னா எனக்கு ஆஹா, நாளைக்கு ஜெயில் வாசம். இவ்வளவு ஈடுபாடோட கொஞ்சம் கூட மனம் தளராம தன்னம்பிக்கையோட உழைத்து இவர் எடுத்து வைத்த முதல் அடி எதுன்னு பார்த்தோம். இன்னும் பல அடிகள் எடுத்து வச்சிருக்காரு. இவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்களை அவர் சொல்லி கேட்க போறோம். அடுத்த வாரம் பார்க்க போறோம்.
தோல்விகள் தான் வெற்றிக்கான பாடம் தரும். எனதான் இவருடைய வாழ்க்கையில வெற்றிகள் அணிவகுத்தாலும் தோல்விகளும் உண்டு. அதை எப்படி இவர் சமாளிச்சு வெற்றி அடைஞ்சாருன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இன்று இந்த அரங்கில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கும் ஐயா வி கே டி பாலன் அவர்களின் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தின் சில துளிகளை சென்ற வாரம் தெரிந்து கொண்டோம். எழும்பூர் ரயில் நிலையத்தில் அவர் கடந்து வந்த நிகழ்வான தருணங்கள் நமக்கு ஒரு காட்சி போல் பதிவானது. இவர் வாழ்வின் வெளிச்சம் ஒரு நடுநிசியில் பிறந்தது. இவர் வாழ்வை மாற்றிய அந்த இரவில் என்ன நடந்தது? சிறை சென்றாரா இல்லையா? அடுத்தடுத்து வாழ்க்கை இவருக்கு தந்தது என்ன? தெரிந்து கொள்வோம். ஜட்ஜு முன்னால் எல்லாம் சந்தேக கேஸ். அவர் சொல்லுவார், 15 நாள் உள்ள போ சென்ட்ரல் ஜெயில். இவன் கதையை பிடிக்க இதுக்கு தான் பிடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்னா எனக்கு, ஆஹா, நாளைக்கு ஜெயில் வாசம். ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வாழ்க்கை இப்படி இப்படிலாம் ஆகி இப்படியும் ஆகி இந்த நிலைமைக்கு கீழே ஜெயிலுக்கும் போகிற நிலமை, அதெல்லாம் பாதாளத்தில் விட்டுட்டாங்களே. நான் போனால் உங்களுக்கு மகிழ்ச்சியா போகாட்டி மகிழ்ச்சியா? இல்லை, போனால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, போகாட்டியும் மகிழ்ச்சி. ஏன்னா இங்கே நீங்கள் பசி பட்டினியோடு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஜெயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, உடுத்த உடையும் தருவாங்க, அந்த பக்கம் ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, அன்னைக்கு நான் உங்களை சந்திக்காமல் போனேன்னு சந்திச்சிருந்தா இந்த யோசனை எனக்கு வந்திருக்கும். நான் அப்படி எடுத்துக்கல. இந்த யோசனை இருந்தது தான் நான் ஜெயிலுக்கு போகிறதே நான் விரும்பியிருப்பேன், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு கொடுக்குற இடம் நரகமாக இருந்தால் கூட நான் போயிருப்பேன், இதுதான் என் நிலமை. ஆனால் அன்னைக்கு உங்களை மாதிரி ஆள் கிடைக்காமல் போனாங்க, நல்ல ஆலோசனை. ஆனால் நான் நினச்சது என்னன்னா, ஜெயிலுன்னா சித்திரவதை, அடிப்பாங்க, உள்ள சோறு தண்ணி தரமாட்டாங்க, இப்படியான ஒரு நிலைமையில் இருந்ததுனால விட மாட்டாங்க, வாழ்க்கையே போயிடுச்சு. இந்த மாதிரி சிந்தனை இருந்ததுனால என்னால் ஜெயிலுக்கு போகணுன்ற ஆசை அந்த இடத்துல வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவர் அடுத்தவரை எழுப்பிக்கிட்டு இருக்காரு, அவனை அடித்து இங்கே போய் நில்லை, எனக்கு பின்னாலே ஒருத்தவன் நின்ட்டான். என்னடா ஜெயிலுக்கு போகிறது தானா அப்படின்னே. ஆமாண்ணா, அதெல்லாம் எனக்கு பழகி போனதுன்னான்ட்டான் அவன். ஆனால் உனக்கு பழகி போனது, ஆனால் எனக்கு பழக்கம் இல்லை. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அறிவு வேலை செய்ததாகவோ இல்லாட்டி ஒரு துணிச்சல்னையும் நான் சொல்ல மாட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒரு மின்னல் எடுத்தேன், ஓட்டம், ஒரே ஓட்டம் தான், எங்கே போகிறேன்னு தெரியாது. நான் ஓடணுன்னு போலீஸ்காரர் என்ன விரட்டுறாரு, சரி, அவரால் நடக்க கூட முடியாத நிலமையில் அவர் எங்களை பிடிக்கிறாரு. நான் ஓட அவர் விரட்ட, அவர் கையில் நான் கிடச்சிருந்தா 10 கைதியோட நான் ஒருத்தந்தான், நானும் உள்ளே போகணும். ஆனால் தப்பிச்சு போயிட்டேன்னா என் வாழ்க்கை, என் வாழ்க்கை இவன் விரட்டணும் மனுஷன், நான் ஓடி போய் தப்பிச்சுக்கணும். ஓடி 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 போகிறோம், பின்னால் பார்த்தா ஆளை காணும், ஓடி களைச்சிட்டாரு. அதுதாங்க ஆள் இருக்கே, பிடிச்சி போட முன்னால் நம்ம எது களை, அந்த நிலமை. சரி, நான் போய் போய் போயிட்டு போகிற நேரம் எக்மோரை கடந்து இன்னொரு தெருவை, இன்னொரு தெருவை, இன்னொரு தெருவை, ஏன்னா தெரு பேரெலாம் அப்போ தெரியாது. அப்படியே கடந்து ஓடி கால் போன போக்கில் ஓடியாச்சு. ஓடி போய் ஒரு பிளாட்ஃபாரம், ஒரு 2 மணி, ஒரு 10 பேர் படுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கேயும். ஆனால் படுத்திருந்தவர்கள்லாம் எப்படின்னா, நல்ல கோட் சூட் டை, நல்ல வெள்ளை ஷர்ட், வெள்ளை பேண்ட், பிளாட்ஃபாரத்தில். என்னையா எப்படி? எனக்கே தெரியல. ஆஹா, இப்படிப்பட்டவங்கெல்லாம் படுத்துருக்காங்களே, பெரிய படித்தவங்க, பெரிய ஃபைல் எல்லாம் வச்சுக்கிட்டு, நல்ல பாதுகாப்பான இடம் போல் இருக்குன்னு. அவங்க மத்தியில் 11வது ஆளாக நான் தூங்கிட்டேன். இப்படியே 5 மணி, ஒரு 3 மணி நேரம் படுத்து முடிச்சுட்டு நான் என்னால் கூட எழும்பல. ஒரு ஆள் எழுப்புறாரு, தம்பி எழுப்பு எழும்பு. பின்னால் பார்த்தா 200 பேர் நிற்கிறாங்க. 10 பேர் இருந்தவங்க காலைல இருந்து பார்த்தோன்னா 200 பேர், பின்னால 200 பேர், எல்லாம் டை சூட்டு போட்டு எல்லாம் படித்தவங்க, பாலிஷ் ஆனவங்க. அதில் அப்புறம் கிட்ட என்ன இடத்த தாரியாக காசு தரேன். ஓ, என்ன இடத்தன்னா எனக்கு புரியல. நான் படுத்திருந்த இடம் வேணுமா அவருக்கு? தாரேன், நான் தாரேன், தாங்க எவ்வளோ தருவீங்க? இந்த 2 ரூபா பிடிச்சிக்க. 2 ரூபான்றது அந்த நேரம் ஒரு அளவு சாப்பாட்டுடைய விலை, ஒரு நேரம் சாப்பாடு. 2 ரூபாய் வாங்கிட்டு அப்படியே நிமிந்து பார்த்தா அப்போ தான் தெரியுது, அமெரிக்க துணை தூதராலே. அமெரிக்கா விசாவுக்காக இப்போ தான் அப்பாயின்மெண்ட்டு, அது இது டைம், அதில் அந்த காலத்தில் அப்படி இல்லை.
மிகப்பெரிய நடிகர்கள் மிகப்பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கூட கியூவில் வரணும், படுத்து கிடக்கணும், நிற்கணும், இல்லாட்டி அவங்க சார்பாக யாரையாவது. அப்போ தான் தெரிஞ்சு ஓஹோ இதே தொழிலாகவும் சிலர் இங்கேருந்து இடம் பிடிச்சி கொடுத்து வந்திருக்காங்க. அதனால தான் என்னையும் அவங்க ஒரு பிச்சைக்காரன் கோலத்தில் இருக்கவன்னா அவன் இடம் பிடிச்சி கொடுக்குறான், அவன் விசாக்கு வந்த ஆள் இல்லை அந்த முடிவோடு கேட்க அந்த 2 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேராக நுங்கம்பாக்கம் அப்படியே வந்து அப்படியே வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட நடந்தே போனேன், நடந்தே போகிறேன் 2 ரூபாய் வச்சுக்கிட்டு. இது ஒரு 9 மணி 10 மணி நடந்தே போய் இப்போ சாப்பிட்ணும், வேறு ஒன்றும் தோணலை சாப்பிட்ணும். தெருவோர பைப்பில் கழுவியாச்சு, மொத்த கழுவியாச்சு, சாப்பாடு கடைக்கு போனால் இட்லி தோசை எல்லாம் இருக்குது, எல்லாம் கணக்கு பார்க்குறேன், ஒரு இட்லி இவ்வளோ தோசை இவ்வளோ இது. ஆனாலும் மனம் என்ன பசியானாலும் பரவாயில்ல, சோறே திங்கணும், சோத்து மேலே ஒரு வெறி. அப்போ சோறு சாப்பாடு எவ்வளோ? அதுதான் 2 ரூபா. ஆனால் காலையில் கிடையாது. அப்போ நம்ம கடைக்காட்டை போயிட்டு கேட்குறேன், வள்ளுவர் கோட்டத்துக்கு ரைட்டில் இருக்கும் கடைகள், அதில் இருந்த ஒரு கடை, எப்போ சோறு எப்போ போடுவீங்க? அது 11:30 மணிக்கே நாங்கள் போர்டு வெளியே வச்சுருவோம். அப்படி 9 மணிக்கு அன்றைக்கி பஸ் ஸ்டாண்ட் நிற்கிது, அந்த பஸ் ஸ்டாண்ட் நின்றேன் அப்படியே உட்காந்துக்கிட்டேன். அவன் போர்டு எப்போ வைப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். 9 மணிக்கு அன்றைக்கி பஸ் ஸ்டாண்ட் நிற்கிது, அந்த பஸ் ஸ்டாண்ட் நின்றேன் அப்படியே உட்காந்துக்கிட்டேன். அவன் போர்டு எப்போ வைப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2:30 மணி இருக்குது, ஆனால் எனக்கு டிஃபன் சாப்பிட்டா எனக்கு போதாது, நான் சோறையே சாப்பிட்ணும். அந்த வெறி மனசில், அந்தந்த சுவை என்னன்றது அது பட்டினி இருக்கவங்களுக்கு தான் தெரியும். பதினொன்று மணிக்கு போர்டை கொண்டு வந்து 11:30